யூனிவர்சிட்டிக்கு வரேன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து இங்க வந்து ஒரு பெரிய ஹையர் அபிஷியல், ஏன்னா எல்லாருடைய சீக்ரெட்டும் இதுல முக்கியம். பல வர விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம். இப்ப அடுத்த லெவல் போறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒண்ணு கிடைக்குது. அப்போ இதுவரைக்கும் அதாவது அகாடமிக் சைடு இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கேனோ, இப்ப அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு சொல்றப்போ ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா எப்படி? இல்ல நான் மட்டும் தான் கேட்டிருக்கேன். நாலு பேர். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சில விஷயங்கள் நம்ம சீக்ரெட்டா தான் பண்ண வேண்டியிருக்கு, சில விஷயம் அந்த சீக்ரெட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால பெரிய உங்களை நாலு பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்வுட் எனி டிஃபிகல்டி. அது என்னால அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹையர் அபிஷியன்ட் எம்ஜி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. நான் என்னால நான் ஏன்னா இதுவரைக்கும் நான் அந்த லெவலுக்கு நான் இறங்கினதில்லை, நான் இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள் சொல்றத. ஏன்னா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நான் என்ன இப்ப வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் பேப்பர் வேல்யூஷனுக்கு வந்தேன் பத்தியா, ஒரு திடீர்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நான் ஓடியில நானும் நாராஜன் சாரும் ஓடியில வந்திருந்தோம்ல, அந்த சந்தர்ப்பத்துல இருந்து என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம காலேஜுடைய சூழ்நிலை தெரியும் எனக்கு. என்ன இப்ப இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து உங்க யார் யாரு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. பட் இப்ப எனக்கு இங்க வந்து எனக்கு அவங்க சில அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து பெரிய லெவலுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸிபிஷனிஷனும் இன்னைக்கு தேதி வந்து பதினஞ்சு, இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் தான். அப்போ பிராக்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ முடிஞ்சிடும். என்ன சொல்லிருக்காங்க பிராக்டிக்கல் உங்களுக்கு? ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். இப்ப வந்து முதலே முடிஞ்சிருது, என்ன தியரி தான், அந்த தியரியில கூட உங்க மார்க்ல கை வைக்காத அளவுக்கு என்னால பண்ண முடியும். உங்க மார்க்கிய கை நிற்காத அளவுக்கு பண்ண முடியுங்கிற கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமே தான் நான் இந்த ஸ்டெப் நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்பயும் அது எஸ்பெஷலி இது இருக்கு. ஏன்னா அதாவது நீ அந்த மாதிரி நடந்து தரலாம், அந்த மாதிரிதான் அந்த மார்க் சைட்ல சில விஷயங்கள்ல நடக்காத. ஏன்னா மற்றபடி வந்து பினான்சியலும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பேசணும். அதனாலதான் அந்த இது கூட என்னால சொல்ல முடியல. பினான்சியலும் நல்ல சப்போர்ட் இருக்கும், அகாடமிக்கலும் நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் நீங்க வந்து இத வெளியே நாலு பேருக்கு தெரியாத அளவுக்கு, அதாவது உங்க அப்பா அம்மா சொல்லி செய்வீங்களா சொல்லாம செய்வீங்களா அப்படின்றது எனக்கு க்வெஸ்சன் மார்க். உங்களுடைய பிளான் என்ன வச்சிருக்கீங்கிற க்வெஸ்சன் நான் ரேஸ் பண்ணல. ஆனா நான் என்ன உங்களை யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால்,
நாலு பேரோ அஞ்சு பேரோ சரியா. இப்போ நான் என்கே யூனிவர்சிட்டி வர்றதுனால ஏற்கனவே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டெப் எடுத்துருக்கேன் நானும். என்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றத செமினார் வரும், ஈவினிங் காலேஜ் இருக்கு. அப்ப அந்த ஈவினிங் காலேஜ் கிளாஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ நான் வந்து அதுல இன்டர்ஃபியர் ஆக போறேன். நானு அதுல நான் என்ன, அதுல நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒண்ணு வரும், யூஜி பிஜி ரெண்டுக்குமே. இப்போ இன்டீரியர் நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறேன்னா அதுக்காக பண்ணி மீட்டிங் பண்ணி டிசைட் பண்ணி எனக்கு கன்ஃபியூஷன் சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து